தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் தகவல்களை கேட்கலாம். யோகேஸ்வரன், இது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இந்தியாவுடைய நாடாளுமன்ற புதிய கட்டிடத்துடைய அடிக்கல் நாட்டி விழாவுடைய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடமானது தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் இல்லாது மற்றும் போதிய எம்பிக்களுடைய இருப்பிடன்மை காரணமாக புதிய கட்டிடம் அமைக்கப்படுகிறது என்று ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு தற்போது அதற்கான வேலைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில்தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கான பணிகள் துவக்க அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சன்செட் பவன் என்று அழைப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பொறுத்த மட்டுமே. 1921 பிப்ரவரி 12ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடத்தை பொறுத்த மட்டுமே 93 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டு முதல் 94வது ஆண்டு என்பதால் அதனுடைய உறுதித்தன்மை மற்றும் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்னும் 2 வருடங்கள், அதாவது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த கட்டிட பணிகள் முழுமையடையும் என இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய டாடா குழுமம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த கட்டிடமானது குஜராத்தை சேர்ந்த கட்டிட வல்லுநரால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விமல் படேலின் வடிவமைப்பில் தான் தற்போது இந்த கட்டிடமானது கட்டப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் என்று ஏற்கனவே டாடா குழுமம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதல் அம்சமாக கிட்டத்தட்ட 64,500 சதுரடி பரப்பளவில் 971 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முக்கோண வடிவில் கட்டப்பட இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பொறுத்த மட்டுமே வட்ட வடிவிலானது. ஆனால் இம்முறை கட்டப்படுகிற புதிய நாடாளுமன்ற கட்டிடம் என்பது முக்கோண வடிவில் கிட்டத்தட்ட 6 பிரமாண்ட நுழைவாயில்களை வைத்து கட்டப்பட இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பார்த்தோம் என்றால் 120 அலுவலக அறைகள், பிரமாண்ட நூலகம், அரசியலமைப்பு அரங்கம், 200 உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகள் என மற்ற நாட்டு தலைவர்கள் நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு ஒருவேளை வருகை தரும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை அந்த கட்டிடத்தை வைத்தே புரிந்து கொள்ளும் வகையில் தான் தற்போது அந்த கட்டிடமானது வடிவமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டுமே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசு துணைத் தலைவர், எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் சிறப்பு விருந்தினர்கள் என கிட்டத்தட்ட 220 பேர் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சன்செட் பவனுக்கு முன்பாக தான் தற்போது இந்த அடிக்கல் நாட்டு விழாவானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கும் இப்பொழுது புதிதாக கட்டப்போது நாடாளுமன்றத்திற்கும் பார்த்தோம் என்றால் 3% அதிகமாக இடவசதி மற்ற அனைத்து வசதிகளுமே செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்க நிலையில். தற்போது நாடாளுமன்ற கட்டிடத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் வைக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த மட்டுமே முன்னேறி வரக்கூடிய நாடுகளில் பட்டியலில் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பார்த்தோம் என்றால் வல்லரசு நாடுகளுக்கு இணையான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுடன் அந்த வசதிகள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் IP பாஸ்வேர்டு என்று சொல்லப்படக்கூடியவை அனைத்து எம்பிக்களுக்குமே கொடுக்கப்படும். பேப்பர்லெஸ் முறையில் தான் தற்போது நாடாளுமன்ற கட்டிடமானது வடிவமைக்கப்பட இருக்கிறது. அதாவது உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒருவேளை மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர் 2022ஆம் ஆண்டுக்கு பின்பு நடைபெறுகிறது என்றால் அதில் மாநிலங்களவை ஒருவேளை ஏதேனும் ஒரு சட்டத்திற்கு மசோதாவிற்கு வாக்கெடுப்புகள் நடத்தும் பட்சத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த மட்டும் கைகளை தூக்கி தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பொறுத்த மட்டுமே அவர்களுக்கு முன்பாக ஒரு ஐபேடு வடிவத்தில் ஒரு டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அதில் என்ன சட்டங்கள், என்ன மசோதா, இதற்கு யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பதை எல்லாம் அந்த டிஜிட்டல் பலகை மூலமாகவே அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாகவே தங்கள் அவர்களை வாக்குகளை செலுத்த முடியும். இது மட்டுமல்லாமல் தினந்தோறும் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தனி IP பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதனை பதிவு செய்தால் மட்டுமே அவர்களுக்கு உள்ளே அனுமதி கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப வசதிகள் தான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இன்னும் 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட உள்ள நிலையில் தற்போது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. யோகேஸ்வரன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.